ஒருத்தனா குடிச்சிட்டு இந்த பரத்துல வாந்தி எடுத்துட்டான். குடிச்சிட்டு ஈசிஆர் வண்டியில் ஓடிக்கிட்டு இருக்கும்போது இதில் வாந்தி எடுத்து கீப்பர்த்து வரைக்கும் ஓடிடுச்சு. கீப்பர்த்துக்கார வந்து என்கிட்ட சொல்கிறேன், ஆனால் இந்த மாதிரி வாந்தி எடுத்துட்டானே அப்படின்னு. நான் போய் பார்த்துட்டு இங்கே தானே வாந்தி கிடக்குன்னு சொல்லி இவனே திட்டுறேன், ஓகே வாந்தி எடுத்துருக்கியா அண்ணே. நான் இல்லை, நான் மேலே உள்ளேன் பார்க்குறேன், கையில் கீழாம் விலகி வாந்தி எடுத்து கிடக்கேன். சரி ரைட்டு, இவனை சுப்புண்ணா எந்திரிக்க மாட்டேன், அசோக் பிளரில் இறங்குன்னு சொன்னாங்க. இங்கேவா பருத்துக்கவரை கழட்டு, ஸ்க்ரீனை கழட்டு, தலைவாணியை கழட்டு, போர்வை கட்டி டிக்கியில் கொண்டாந்து வச்சுட்டு போ, உன்னை விடுறேன். ஏன் நான் யார் தெரியுமா, நீ எந்த ஊராக வேணா இரு, அவள் ஊருக்கு பக்கத்து ஊர் தான் நானும், விசிஆரில் தான் ஊர். நான் சொன்னேன் 7 மணிக்கு ரிட்டர்ன் வருவேன், உன்னால் முடிஞ்ச நீ பார்த்துக்க. இல்லை நான் கதவை திறந்தேன், திறக்க முடியல, இந்த இடத்துல சின்ன போய் உட்காந்துருந்தேன், தம்பிங்க வாடா அந்த கதவை தொடடா அப்படின்னு திறந்தேன். ஏண்டா ஒரு சின்ன போய் திறக்கிறேன், இந்த எரு மாடு மாதிரி இருக்க, இதை திறக்க தெரியாதா? இப்போ என்ன இந்தா உன் காசு பிடிச்ச அப்படின்னே. காசு யாருக்கு வேணும், சின்ன பிள்ளையா நீ, வாந்தி எடுத்து க்ளீன் பண்ணுறதுக்குண்ணா.